நம்ம பார்க்க போகிறது சோலை பொட்டேட்டோ மசாலா. அதுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம், மல்லித்தூள், மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் கலருக்காக மட்டும், மஞ்சள் பொடி, சோம்பு பொடி, ஜீரகப்பொடி, மேங்கோ பவுடரு, தக்காளி 4 தக்காளி அடித்து வச்சுருக்கோம், சால்ட்டு. சோலை மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பவுடர்கள்லாம் தண்ணியில் கரைச்சிக்கலாம். மல்லிப்பொடி, மிளகாத்தூள், மிளகாத்தூளுக்கு அப்புறம் ரெட் சில்லி பவுடர், இது கலருக்காக மட்டும், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்பு பொடி, மாங்காய் பவுடர், கரம் மசாலா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். இப்போது ஆயில் ஊற்றிருக்கோம், சூடாகிருச்சு. இப்போ இந்த கரைச்ச பவுடரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாமே தண்ணியில் கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றுற மசாலாலாம் நல்லா கொதிச்சுதாயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். மிக்சியில் அடித்ததை தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே. தக்காளி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கடலைக்கு உப்பு போட்டு தான் வச்சுருக்கிறேன், அதனால் 2 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இப்போ தக்காளி மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். அதில் இது கூடயே உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு தண்ணி அளவு வேணும்னா நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையோட தண்ணியவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதித்து ட்ரை ஆகணும். மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நம்மளோட சோலை பொட்டேட்டோ மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் பூரினா ஒரே கிழங்கு மசாலா செய்யாமல் இப்படி செஞ்சால் செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.